வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? அணி. அணி இலக்கணத்துல நம்ம தற்குறி பெயர்ச்சி அணி பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வஞ்ச புகழ்ச்சி அணினா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? வஞ்ச புகழ்ச்சி அணினா, வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன? புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இப்ப பாருங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. இப்போ அணி, ஒரு அணிக்கே நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அணி, அடுத்து எடுத்துக்காட்டு, அடுத்து விளக்கம். ஓகே, இப்போ அணி, இப்போ வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன எழுதுவீங்க இந்த டாபிக்ல சொல்லுங்க. ஒன்றை புகழ்வது போல், ஒன்றை புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும், பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். அணி ஆகும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப ஒன்றை புகழ்வது போல் பழிப்பது அப்படின்னா என்ன? ஒருத்தவங்கள ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுடைய, அவங்க வந்து ஒரு விஷயம் சரி செய்ய, ஒரு செயல் வந்து சரியில்லாம செஞ்சிருப்பாங்க, ஆனா அதை வந்து எப்படி சொல்லுவோம், நம்ம கிண்டலா சொல்லுவோம் இல்லையா, சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்ப அதுதான் புகழ்வது போல் பழிப்பது. அதே பழிப்பது போல் புகழ்வதுன்னா அவங்களுடைய குறைகளை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வோம், அவங்கள புகழ்ந்து சொல்வோம், அடுத்து அவங்களுடைய நிறைகளை எடுத்து சொல்வோம். அதுதான் பழிப்பது போல் புகழ்வதும். சொல்லுங்க, ஒன்றை புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். இப்ப அணியில என்ன எழுதுவீங்க? ஒன்றை புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். எடுத்துக்காட்டு என்ன? இப்ப நெக்ஸ்ட் அணி எழுதியாச்சு, அடுத்து நம்ம என்ன எழுதணும் சொல்லியிருக்கோம், எடுத்துக்காட்டு எழுதணும். தேவர் அணையர் கயவர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான். தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிறது குறள். இப்ப பாருங்க விளக்கம். விளக்கம் என்ன? இப்ப இத வந்து, இந்த பாட்டு, இந்த குறள் வந்து எப்படி வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி நம்ம சொல்ல முடியும் எப்படின்னா, இப்ப பாருங்க, தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான் இருக்கு. இப்ப தேவருக்கு இணையானவர் கயவர்கள் அப்படின்னு சொல்லி இதுல என்ன சொல்லியிருக்காங்க, தேவர்களுக்கு இணையானவர்கள், ஒப்பானவர்கள், கயவர்கள் சொல்லும் போது அவங்கள புகழ்ற மாதிரி இருக்கு. அடுத்த லைன்ல பாருங்க, அவர்தான் மேவன செய்தொழுகலாம். அவர்கள், அவர்கள்னா யாரை குறிக்கிறீங்க, கயவர்கள். கயவர்கள் தேவர்களுக்கு இணையானவர்களாக கூறினாலும் இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எப்பொழுதும் தீய செயல்களையே செய்து கெட்டழிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தீய செயல்களை தான் அவங்க கயவர்கள் செய்வார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பழித்திருக்காங்க. புகழ்வது போல் கூறி அடுத்த லைன்ல பழித்திருக்காங்க அவங்களோட செயல்களை கூறி. அதனால இந்த எடுத்துக்காட்டு, இந்த குறள் வந்து என்னது, வஞ்ச புகழ்ச்சி அணி. புரியுதா? பாருங்க, இப்ப வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன? ஒன்றை புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. அதுக்கு எடுத்துக்காட்டு, தேவர் அணையர் கயவர் அவர்தான் மேவன செய்தொழுகலான். இப்ப தேவருக்கு இணையானவர்கள் கயவர்கள் என்று கூறி அவர்களை, அவர்களுடைய கயவர்கள் எப்பொழுதும் தீய செயல்களையே செய்து கெட்டழிவர் என்று கூறுவதால் இந்த குறள் வந்து என்னது, வஞ்ச புகழ்ச்சி அணியாகும். சரியா? அப்ப அதான் நம்ம இதோடைய குறளை தான் நம்ம இங்க அவங்களுக்கு பொருத்தமா நம்ம காமிக்க போறோம்.
விளக்கம் பொருத்தம் அணி பொருத்தம். தேவர்களுக்கு இணையானவர்கள் தேவர்களுக்கு இணையானவர்கள் கயவர்கள் தீயவர்கள். கயவர்கள்னா யாரு? தீய செயல்களை செய்பவங்க. தேவர்களுக்கு இணையானவர்கள் அதோ ஒப்பானவர்கள் கயவர்கள் என்று கூறுவது போல் புகழ்வது போல் தோன்றினாலும் இப்ப உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நோட்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கீங்க பாருங்க. தேவர்களுக்கு இணையானவர்கள் கயவர்கள் என்று புகழ்வது போல் தோன்றினாலும் அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? தீயவர்கள் எப்பொழுதும் தீய செயல்களையே செய்வர். எப்போதும் தீய செயல்களையே செய்து கெட்டழிவர். என்று கூறுவதால் இது பஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். பழிப்பதால் இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். சரியாமா? இப்ப இதை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா புரியுதுல்ல? தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா நடத்தும் போது கவனிச்சுக்கிட்டாலே போதும். நீங்க திருப்பி போய் இதுக்காக ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி இதுல இருக்கு பாருங்க. வஞ்சம் புகழ்ச்சி, அதாவது பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல் பழிப்பதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். எடுத்துக்காட்டு, தேவர் அணையர் கயவர் அவரும்தான் செய்வன அவரும்தான் மேவன செய்தொழுகலான். ஓகே, இப்ப பாருங்க, தேவர் அணையர் கயவர், தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் கயவர்கள் என்று முதல் அடியில் புகழ்வது போல் தோன்றினாலும் இரண்டாம் அடியில் வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு? தீயவர்கள் எப்பொழுதுமே தீய செயல்களையே செய்து கெட்டழிவர் என்று பழித்துள்ளார். எனவே இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். சரியா? ரொம்ப ஈஸியானது. நல்லா பாத்துங்க, பிராக்டிஸ் பண்ணீங்க, நோட்ல எழுதி வச்சீங்க. ஆல் தி பெஸ்ட்.